மூணு வயசு குழந்தையிலேருந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பண்ணது நம்ம விமென்ஸு யார் வேணால் எடுத்துக்கலாது. ஆனால் வெயிட்லாஸ் பவுடர் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வெயிட்லாஸ் தான். ஸோ இது வந்து மில்லட் பேஸில் வருது, சிறுதானிய பேஸில் வருது, எல்லாம் கெயின் பவுடர் இருக்குது. உடம்பு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் பவுடர் இருக்குது. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ஹர்ப்ஸ் போட்டது தான். எல்லாமே நேச்சுரலாக காம்போ ஆஃபர் இப்போ நம்ம போயிட்டுருக்கு. முடி இல்லாத இடத்துல திரும்ப வளர்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விட்டமின் கண்டென்ட் தான் இருக்கும். ஹேருக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பூஸ் இருக்குது. சில்கன் ஸ்மூத் கண்டிஷனர் அண்ட் ஷாம்பூ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். வாட்டரில் டைல்யூட் பண்ணி தான் எந்த ஷாம்பு இருந்தாலும் யூஸ் பண்ணணும். எனக்கு டேண்ட்ரஃப் ஹெவியாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. ஹேர் ஃபால் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிரே ஹேர் கிட்டு அப்கமிங் வர ஹேரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஒரு வாஷ்க்கு அப்புறம் எனக்கு ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரிஸ் சிரம் எடுத்துக்கலாம். பயோட்டின் சீக்கிரமா வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும், பிளஸ் லென்த்தன் இன்க்ரீஸ். ஸோ இதுக்கும் நமக்கு ஆஃபர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிபிடி ஃப்ரீ, அமோனியா ஃப்ரீ. இது வந்து உங்களுக்கு கருஞ்சீரகம் கருவேப்பிலை பொடி அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நேச்சுரல் ஹேர் டே வந்து அந்த அளவுக்கு தான் ஸ்டே ஆகும். அப்புறம் ஹேண்ட் டேனா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆன்டி டேன் லோஷன் வரும். ஃபேஷியல் ஹேர் ப்ரிவென்ஷன் போகும். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ரிமூவல் கிரீம் இருக்கு, லெக் அண்ட் ஹேண்டுக்கு யூஸ் பண்றது. இது கிராக் ஹீலிங் கிரீம், தாடி வளர்ந்துருக்கும் பட் அந்தந்த இடத்துல பேச்சஸ் இருக்கும், அந்த இடத்துல வளர்றதுக்கு இந்த பியர்ட் ஆயில். டாங்கி மில்க், கோட் மில்க் சோப்ஸ் இருக்கு. 0% காஸ்டிக் சோடா கிடையாது. சோப்லயே ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கிட்ட கோட் மில்க் சோப்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு, உங்களுக்கு சூஸ். கிரீன் டீல எல்லாம் இப்போ ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிம்பிள் சீரம் இருக்கு நம்ம கிட்ட, டார்க் நெக் கிரீம் இருக்கு நம்ம கிட்ட, இந்த ஐப்ரோ க்ரோத் ஜெல். இதுல அண்டரைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டரை ஜெல் இருக்கு. மென்ஸ்க்கு லிப் பாம் வந்துக்கா. சோப்லயே பேபி சோப்லயே உங்களுக்கு பை டூ கெட் ஒன் ஆஃபர் இருக்கு. கிட்ட நீமுட் கோம்பு இருக்கு. இது பேம்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்போலே பண்றது. சார்கோல் பேம்போ பிரஷ் இருக்கு, பேபிஸ் கூட யூஸ் பண்ணி இது இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு பண்றது. எல்லாமே நம்மளோட நியூ லான்ச் தான். ப்ரோட்டீன் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா 18 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு, 0% சுகர் ஃப்ரீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி டாக்கிங் பென்குயின் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் நோன், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். எஸ், லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்க்கு வந்திருக்கோம். நம்மளோட கோயம்புத்தூர் ஆர்.எஸ்.புரம் டிபி ரோட்ல ஐ பிளானட்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்க்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் பர்சனலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷலி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்துட்டு சொல்ல போறாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க கேளுங்க. இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஏ டு இசட் என்ன விதமான ப்ராப்ளம்ஸா இருந்தாலும், லைக் ஸ்கின் கேரா இருந்தாலும் சரி, ஹேர் கேரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, எல்லாமே நேச்சுரலா. சோ ஹாய் சிஸ்டர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இங்க எடுத்தப்போ இருந்ததை விட இப்ப வந்து பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கு. நிறைய புதுசான ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கீங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு செம்ம கிரேஸ் இருக்கும் நிறைய பேர் மதியில. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்கின் ஹென்ஹான்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம டேப்லெட் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டமின்ஸ் தான் அது. ஸோ வந்து 16+ மேல யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா முஸ்லீம்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக லான்ச் பண்ணிருக்கோம். அது ஒன்லி ஃபார் மில்லட் தான். மூணு வயசு குழந்தையிலேருந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு விமென்ஸு யார் வேணால் எடுத்துக்கலாது. அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பண்ணது நம்ம, அதனால நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலான்னு சஜஷன் கொடுப்போம். ஹேருக்கு உண்டானவங்க ஹேருக்கு ரொம்ப பால்லாக இருந்தாலும் அது ஹேர் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுப்போம். சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பாக்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்லுங்க
சிஸ்டர், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்? நம்ம வந்து ஹேர் கேர் தான், நம்மளோட மெயின் வந்து ஹேர் கேர் தான், நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் ஹேர் கேர் தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஜெல் வரும். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 ஹெர்ப்ஸ் போட்டது தான். சோ இது வந்து ரீக்ரோத் ஆயில், இது ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு. இந்த ஃபோர்ஹெட் ஜெல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முடி இல்லாத இடத்துல திரும்ப வளர்றதுக்கு. சோ எந்த இடத்துல வந்து பால்னஸ் இருக்கு இந்த ஃபோர்ஹெட்ல, ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேர் எடுக்கும்போது நல்லா வந்து கேப்ஸ் இருக்கும். சோ அந்த இடத்துல வந்து இந்த ஆயில் வந்து எவ்ரிடே நைட் போட்டுக்கணும். ஆயில் போட்டு ஹாஃப் அன் அவர் கழிச்சு இந்த ஜெல், எந்த இடத்துல டென்ஸ் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல போட்டுக்கணும். சோ இது கூட பாத்தீங்கன்னா இது இன்டர்னலா எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பயோட்டின் கம்மிஸ் வரும். சோ இது ஃபுல், ஆமா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா விட்டமின் கண்டென்ட் தான் இருக்கும். சோ வந்து இது வந்து 16 வயசுக்கு மேல யார் வேணா இன்டேக் எடுத்துக்கலாம். இது ஆஃப்டர் ஃபுட், சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிடணும், கடிச்சு சாப்பிடக்கூடாது. சோ இதுல வந்து ஒரு பாட்டில் வந்து 30 இருக்கும் உங்களுக்கு. சோ மினிமம் வந்து இது 90 டேஸ் எடுத்துக்கணும், அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ஆயில் ஜெல் வந்து 6 மந்த் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். ஏன் மேம் 6 மந்த் நிறைய பேர் கேட்பாங்க. சோ மினிமம் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றதுக்கு 2 மந்த்ஸ் ஆகும். சோ ஹேர் ரீக்ரோத் பண்றதுக்கு 3-4 மந்த்ஸ் ஆகும். ஆயில் அடாப்ட் ஆகறதுக்கு 1.5 மந்த்ஸ் ஆகும். இது வந்து காம்போ ஆஃபர் இப்ப நம்ம போயிட்டு இருக்கு. ஆயில் ஜெல் கம்மிஸ் எடுக்கும்போது உங்களுக்கு 1049 வரும். இது மூணுமே சேர்த்து 1049 வரும். ஜென்ஸுக்கா இருந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் வந்து 2 மந்த்ஸ்க்கு வரும். விமென்ஸ்க்கா இருந்துச்சு அப்படின்னா 1 மந்த் தான் வரும். நம்ம கிட்ட நம்ம ஷாம்பூஸ் இருக்கு. ஹேருக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பூஸ் இருக்கு. இப்போ கண்டிஷனர் தனியாக யூஸ் பண்ண முடியாது, எனக்கு ஷாம்பு தனியாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த சில்க் அண்ட் ஸ்மூத் கண்டிஷனர் அண்ட் ஷாம்பு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து வரும். ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மூத்னிங்கும் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு ஒன்லி ஃபார் ஷாம்பு மட்டும் ட்ரைனஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு பனானா ஷாம்பு எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பனானாலே பண்ணியிருப்போம். இது ஓப்பன் பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பனானா ஸ்மெல் தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம கிட்ட ஷாம்பூல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரபன் சல்ஃபேட் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான், வாட்டரில் டைல்யூட் பண்ணி தான் எந்த ஷாம்பு இருந்தாலும் யூஸ் பண்ணணும். டேரக்டாக வந்து ஷாம்புமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹேர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எனக்கு டேண்ட்ரஃப் இல்லாம ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஷாம்பு எடுத்துக்கலாம். இது வந்து ஆனியன் ஷாம்பு, இதுவும் வாட்டர்ல டைல்யூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டேண்ட்ரஃப் ஹெவியா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இந்த டேண்ட்ரஃப் வந்து வாரத்துல 2-3 நாள் வந்து வாட்டர்ல டைல்யூட் பண்ணிட்டு ஷாம்பு வாஷ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரெகுலரா மெயின்டெனன்ஸ்க்கு வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு ஹைபிஸ்கஸ் அண்ட் பிரீமியம் ஹெர்பல் ஷாம்பு ரெண்டுமே எடுத்துக்கலாம். இது ஹைபிஸ்கஸோட ஆட் ஆயிருக்கும், இது எல்லா ஹெர்ப்ஸுமே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹேர் கேருக்கு வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்றதுக்கும் சரி, ஹேர்ல வந்துட்டு ரொம்ப ஃப்ரீஸியா இருக்கு, இல்ல கொஞ்சம் கண்டிஷனிங்கா வேணும், கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லா இருக்கணும், ஹேர் ஃபால் இருக்க கூடாது அப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஹேர் கேர் எல்லாம் வந்துட்டு அவங்க உங்ககிட்ட எப்படி கேட்கணும்? இது பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா, இந்த ப்ராப்ளம் இருக்கு மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்சல்டிங் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிரே ஹேர் கிட். இது கிரே ஹேர் கிட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25-28 குள்ள இருக்கிறவங்களுக்கு அப்கமிங் வர ஹேரை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு. இருக்கிற ஒயிட் ஹேரை ஒன்றும் பண்ண முடியாது, புதுசா வளருது இல்லைங்களா, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ற கிரே ஹேர் ஆயிலும் பேக் வராம தடுக்கலாம். ஆமா, இது வாரத்துல 3 நாள் இந்த ஆயில் போட்டுட்டு இந்த பேக் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிக்கும் போது தனியா ஒரு பவுல் எடுத்துக்கணும். தனியா எடுத்துட்டு பேஸ்ட் மாதிரி ரோஸ் வாட்டர் இல்லைனா அரிசி ஊற வச்சு தனியா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ற மாதிரி வரும். அதாவது ரூட்ல ஹேருக்குன்னா பத்தாது, ரூட்ல இருந்தா நமக்கு முடி வளரும், அதனால ரூட்டுக்குள்ள அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆன்டி ஃப்ரிஸ் சிரம், ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் எனக்கு ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியா இருக்குங்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரிஸ் சிரம் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயோட்டின் ஹேர் ஆயில் இருக்கு. டீனேஜர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் போற பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். சோ அவங்களுக்கு வந்து இந்த பயோட்டின் என்ரிச்ட் ஆனியன் எடுத்துக்கலாம். இதுல வேம்பாலம்பட்டைன்னு ஒரு இன்கிரீடியன் ஆட் பண்ணிருக்கறனால சீக்கிரமா வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும், பிளஸ் லென்த்தன் இன்க்ரீஸ் பண்ண, எனக்கு லென்த்தே வராம இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இது எடுத்துக்கலாம். சோ பால்னஸ்க்கு இந்த ஆயில் ஜெல், ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி லென்த் பண்ணணும்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆயில் எடுத்துக்கலாம். இது வந்து 495 வரும். சோ இதுக்கும் நமக்கு ஆஃபர் இருக்கு. இதுவும் இந்த பயோட்டின் கம்மிஸ் எடுக்கும்போது உங்களுக்கு 740 வரும் டிஸ்கவுண்ட். இது வாங்கும்போது இது சேர்த்து வாங்கிக்கலாம். ஆமா, ரெண்டு சேர்ந்து 740 ரூபீஸ் வரும். இப்ப எனக்கு வந்து நான் கெரட்டின் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படி சொல்றவங்களுக்கு இந்த சீரம் எடுத்துக்கலாம். சோ இது ரொம்ப பெஸ்டா இதா இருக்கும். இதுல ஒரு பில்லர் எடுத்துட்டு டெய்லி ஸ்கேல்ப்ல மட்டும் போட்டுட்டு வாஷ் பண்ணணும். அதாவது இருக்கிறது வந்து ரூட் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி லென்தன் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. அப்சுரல் ஹேரடை நம்ம கிட்ட இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிபிடி ஃப்ரீ, அமோனியா ஃப்ரீ. இது வந்து உங்களுக்கு கருஞ்சீரகம், கருவேப்பிலை பொடி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணி 1 ஹவர் கழிச்சு மைல்டு வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். சோ நார்மலா வந்து ஸ்டே பாத்தீங்கன்னா 12-15 டேஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இப்போ நார்மலா அந்த ஹெவியா இருக்கிற அந்த கெமிக்கல் ஹேரடைல பாத்தீங்கன்னா ரொம்ப 1 மந்த் அந்த மாதிரி இருக்கும். நம்மளோடது பாத்தீங்கன்னா 12-15 டேஸ் தான் இருக்கும். ஏன்னா நேச்சுரல் ஹேரடை வந்து அந்த அளவுக்கு தான் ஸ்டே ஆகும். இப்போ மெஹந்தி அந்த மாதிரி எல்லாம் போட்டு எவ்வளவு ஸ்டே ஆகுமோ அந்த அளவுக்கு தான் ஸ்டே இருக்கும். நம்ம கிட்ட வந்து பாடி லோஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம்
நிறைய பேருக்கு வந்து இந்த டார்க் இன்னர் அண்ட்ராம்ஸ் வந்து பிளாக்கா இருக்கும். சோ அவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே நைட் போட்டு காலையில வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹேண்ட் டேனா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆன்டி டேன் லோஷன் வரும். இது வந்து அதிகமா இந்த டிரைவிங்ல எல்லாம் டிரைவிங் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஆயிடும். இது எவ்ரிடே நைட் ஹேண்ட்ல அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ற மாதிரி வரும். அதனால மார்னிங் போகும்போது கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் போட்டு போகணும். அப்பதான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும் உங்களுக்கு. இல்ல அப்படின்னா கிளவுஸ் அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போய்க்கலாம். ஏன்னா இது போட்டுட்டு மறுபடியும் சன்ல போனீங்கன்னா யூஸே இருக்காது. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ப்ரிவென்ஷன் பவுடர். இது பாத்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் ஹேர் இருக்கும் இல்லைங்களா ஃபேஸ்ல, இந்த ஃபேஸ்ல ஹேர்ஸ், லிப்ஸ்க்கு, அதெல்லாம் லிப்ஸ்க்கு மேல இருக்கிறது, அப்பர் லிப் மேல இருக்கிறது எல்லாமே ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஓகே. புதுசா வளர்ற முடியை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகவும் செய்யும். வாரத்துல மூணு நாள் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல எக்ஸஸ் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். இது பவுடர் பேஸ்ல இருக்குமா இல்ல பவுடர் பவுடர் பேஸா? ஓகே. ஆமா, எந்த இடத்துல எக்ஸஸ் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் போட்டா போதும். ஃபுல் ஹேர் ஃபேஸ்க்கு போட வேண்டாம். ஓகே. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ரிமூவல் கிரீம் இருக்கு, லெக் அண்ட் ஹேண்டுக்கு யூஸ் பண்றது. இதை அப்ளை பண்ணி ஒரு 20 minutes or 25 minutes வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல காட்டன் வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கிராக் ஹீலிங் கிரீம், கால் வெடிப்புக்கு, கால் வெடிப்புக்கு பிளஸ் வந்து ஒயிட்னிங்கும் பண்ணி கொடுக்கும். டூ இன் ஒன் அது. அப்புறம் பியர்டு வந்து இந்த பியர்ட் ஆயில் வந்து இது எப்படின்னா இப்போ மோஸ்ட்லி வந்து இது சுத்தமா இல்லாம இருக்கு தெரியுங்களா, அவங்களுக்கு வளர்றதுக்கு இல்ல. இது சரி பேச்சஸ் இருக்கும் தெரியுங்களா, அங்கங்க பேச்சஸ் இருக்கும், தாடி வளர்ந்துருக்கும் பட் அந்தந்த இடத்துல பேச்சஸ் இருக்கும், அந்த இடத்துல வளர்றதுக்கு இந்த பியர்ட் ஆயில். ஆமா, சுத்தமாவே இல்ல அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் நம்ம க்ரோத் பண்ண வைக்க முடியும். நிறைய பேர் வந்து 18 இயர்ஸ் 17 இயர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வராது. ஆமா, ஒரு 20-23 வயசுக்கு அப்புறம் பியர்டு வளர்ந்துருக்கும் ஆனா பேச்சஸா சொட்ட சொட்டையா இருக்கும், அவங்களுக்கு வந்து க்ரோத் பண்றதுக்கு இந்த பியர்ட் ஆயில். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டாங்கி மில்க், கோட் மில்க் சோப்ஸ் இருக்கு. டாங்கி மில்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 220 வரும். இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 0% காஸ்டிக் சோடா கிடையாது. ஓகே. நார்மலா குளிச்சிட்டு வரும்போது நம்ம நம்மளோட நார்மல் சோப்ல பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா வரும் கையில, படியும். சோ அது அந்த மாதிரி இருக்காது, மாய்ஸ்சரைசரா இருக்கும் உங்களுக்கு. இதுல ஃப்ளேவர்ஸ் இருக்கு, பிரேஸ்லின் கிளே, பிரெஞ்சு கிளே, பியூர் டாங்கி மில்க், அலோவேரா காஃபி அந்த மாதிரி இருக்கு. இதுல நம்ம சோப்லயே ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கிட்ட பை டூ கெட் ஒன் ஆஃபர். சோ இதுல நீங்க எது வேணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி கோட் மில்க் சோப், இதுல கோட் மில்க் சோப்ல நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு, உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். சேஃபரான, சார்கோல், பியூர் கோட் மில்க், ரெட் வைன், ரைஸ், அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், விட்டமின் சி, கிரீன் டீ, கஸ்தூரி மஞ்சள். கிரீன் டீல எல்லாம் இப்போ கிரீன் டீல உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் பண்ணி உங்களுக்கு சோப் வருது. இதுலயும் பை டூ கெட் ஒன் ஆஃபர் இருக்கு. சோ இது வந்து 120 வரும், இது வந்து 220 வரும். பை டூ கெட் ஒன் ஆஃபர். ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிம்பிள் சீரம் இருக்கு நம்ம கிட்ட, பிம்பிள் சீரம், ஸ்கின் க்ளோ சீரம். அதுக்கப்புறம் இதுவும் உங்களுக்கு எவ்ரிடே நைட் போடுறதா குங்குமதி தைலம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு மேல யூஸ் பண்றது ஸ்கின் டைட்டனிங்க்கு. இது ஆன்டி ஏஜிங் கிரீம், மார்னிங் டே கிரீம் யூஸ் பண்றதுக்கு. இது நார்மல் ஆல் டே ஃப்ரெஷ் கிரீம், சேஃப்ரான் மாய்ஸ்சரைசர் இது. ஓகே. அதுக்கப்புறம் நெக் வந்து டார்க்கா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு டார்க் நெக் கிரீம் இருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா டெய்லி நைட் நெக்ல போட்டுட்டு காலையில வாஷ் பண்ற மாதிரி வரும். இது 2 in 1 தான், அண்ட்ராம்ஸ்லயும் போட்டுக்கலாம், நெக்லயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிளென்சிங் மில்க், டோனர், ரோஸ் வாட்டர். அப்புறம் ஐப்ரோ வந்து எனக்கு க்ரோத் வேணும்னு சொல்றவங்களுக்கு இந்த ஐப்ரோ க்ரோத் ஜெல். சோ இது வந்து டெய்லி நைட்டு ஐப்ரோஸ்ல எடுத்து போட்டுக்கணும். ஐப்ரோஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ற மாதிரி வரும். சோ இது வந்து ஜெனட்டிக்காவே ஜீன் வைஸா வந்து எனக்கு வந்து ஐப்ரோஸ் இல்ல அப்படின்னா வளராது. அது ஜீன் வைஸா இருக்குன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ எனக்கு நார்மலாவே க்ரோத் இருக்கு, அந்த இடத்துல வந்து எனக்கு சொட்ட சொட்டே ஒரு சில இடத்துல வளர மாட்டேதுன்னு சொல்றவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிள் அண்ட்ரைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ட்ரை ஜெல் இருக்கு. அதுக்கப்புறம் மென்ஸ்க்கு லிப்பாம் இருக்கு, மென்ஸ்க்கு லிப்பாம் வந்துக்கா, மென்ஸ்க்கு லிப்பாம் இருக்கு. அப்புறம் விமென்ஸும் உங்களுக்கு பீட்ரூட் லிப்பாம் சாப்ஸ்டிக் பேஸ்ல வரும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸ் இருக்கு, ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிச்சி, லிச்சி ஃப்ளேவர்ல வரும். அதுக்கப்புறம் இதுல கிரான்பெரி இருக்கு, கிரான்பெரி ஃப்ளேவர் இருக்கு. அப்புறம் லிப்ஸ் வந்து எனக்கு டேன் ஆயிருக்குன்னு சொல்றவங்களுக்கு லிப் ஸ்க்ரப் இருக்கு, லிப் ஸ்க்ரப். ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டா வந்த பிளாக் தான் டேன் ரிமூவ் பண்ணும், பாண்ட்ல இருந்தே இருக்குன்னா போகாது. அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், சன்ஸ்கிரீன் வந்து நீங்க உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி. இல்ல, நம்ம கிட்ட வந்து ஒரே ஒரு ஆல் ஸ்கின் டைப் தான் சன்ஸ்கிரீன். இது மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 4-5 hours வரைக்கும் ஸ்டே இருக்கும. ஆமா, ரொம்ப நேரம் வெயில் இருந்தாங்கன்னா ரீஅப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ், பேபி லோஷன், பேபி ஷாம்பு, பேபி பாத்திங் ஆயில், அதுக்கப்புறம் பேபி சோப்பு. சோப்லயே பேபி சோப்லயே உங்களுக்கு பை டூ கெட் ஒன் ஆஃபர் இருக்கு. இது வந்து அக்வாமெரின், இது வந்து ஆல்மண்ட், ஆல்மண்ட். ஆமா, கோட் மில்க்ல ஆல்மண்ட். அப்புறம் நம்ம கிட்ட நீமுட் கோம்பு இருக்கு. ஓகே. இது வந்து எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, நீமுட் கோம்பு. இது வந்து டேண்ட்ரஃப் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம ஸ்கால்ப்ல பதியும் போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஆகும், அதுக்காக அது. அதுக்கப்புறம் பேம்போ நாப்கின்ஸ், இது பேம்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்போலே பண்றது, இரிட்டேட்டிங் ப்ராப்ளம், இச்சிங் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சோ ரொம்ப இப்போ நாப்கின்ஸ் வந்து இப்போ இன்ட்ரோ듀ஸ் பண்ணி இருக்கிறது. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேம்போல பண்ணிருக்கு, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்கும். இந்த இரிட்டேஷன் ப்ராப்ளமோ, ஹார்ஷ்
ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப ஓவர் ப்ளீடிங்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 4-5 hours ஸ்டே ஆகும். இல்லை நார்மல் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு 6-7 hours வரைக்கும் ஸ்டே ஆகும். இதுலேயும் ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட. இது பார்த்தீங்கன்னா 95 XL, டபுள் எக்ஸ்எல் வந்து 99, எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 169 வரும் டபுள் எக்ஸ்எல், எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா 159 வரும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சார்கோல் பேம்போ ப்ரஷ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மூங்கில்ல பண்றது, பிரிசல்ஸ் பார்த்தீங்கன்னா சார்கோல்ல பண்றது. ஓகே. ஆக்சுவலி இப்போ எல்லாருமே இதுக்கு மாறிட்டாங்க இல்லையா, மேக்ஸிமம் நாலேஜ் வந்துருச்சு இருக்கு, பட் இன்னும் தெரியலன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த உங்களுக்கு பல்லு வலி இருக்கு அப்படி எல்லாம் ரொம்ப பல் கூச்சு அந்த மாதிரி இருக்கும்போது பேபிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் பிரிசல்ஸ் தான் அது. கண்டிப்பா. ஓகே. சோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு பேபி ப்ராடக்ட்ஸ் கூட அவேலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்கின் கேர், ஸ்கின் ப்ராப்ளம் ஓரியண்டடா வர்றது. ஓகே. பிம்பிள்ஸ்க்கு, எனி டைப் ஆஃப் ஸ்கின், என்ன ப்ராப்ளமா இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு. இன் கேஸ் சொல்யூஷன் நம்ம இல்லைன்னா நம்ம சொல்லிடுவோம் உங்க ஸ்கின் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்க்கு, ஓப்பன் போர் ஃபேஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட், இந்த மூணு செட் ஆஃப் பேக் மாதிரி வரும். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து பிக்மெண்டேஷன், மங்கு இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரப்போ ஜெல்லோ வரும். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கின் எனக்கு ப்ராப்ளம் இந்த டீடானல் எல்லாமே கிளியரா இருக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஒயிட்னிங் பேக் வேணும்னா இந்த ஒயிட்னிங் பேக். இது இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு, நாலு சேர்ந்து உங்களுக்கு 999 ஆஃபர்ல வரும் இந்த நாலு. ஆமா, ஃபேஸ் வாஷ், ஜெல், ஸ்க்ரப், பேக். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு டீடான் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த டீடான் கிட் வரும், ஜெல், ஸ்க்ரப், பேக். பிம்பிள்ஸ் வந்து பிளாக் ஸ்பாட் ஆயிருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பிளாக் ஸ்பாட் கிரீம். அதுக்கப்புறம் எனக்கு பியூர் அலோவேரா ஜெல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு அலோவேரா ஜெல், இது வந்து பிளாக் பேட்ச் உள்ளவங்களுக்கு இந்த பிளாக் பேட்ச் கிட் வரும். அதுக்கப்புறம் ஸ்கின் கன்சல்டிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் வரும், ட்ரை ஸ்கின்னுக்கு. ஆமா, ட்ரை ஸ்கின்னுக்கு. இது வந்து டீடானுக்கு. ஆமா, இது வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு. ஸோ அந்த கேப் எடுத்துட்டு மேல பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபோம் வரும், ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றது. இது வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு விட்டமின் சி யூஸ் பண்றது. இதெல்லாமே நம்மளோட நியூ லான்ச் தான். ஆக்சுவலி இது நியூ லான்ச் தான். எவ்வளவு ஃப்ளேவர்ஸ் இருக்கு இதுல? இதுல ரெண்டு இருக்கு, கிரீன் ஆப்பிள் அண்ட் விட்டமின் சி. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கிற முஸ்லி. முஸ்லி, ஆமா. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மில்லட் பேஸ்ல, ட்ரை மில்லட்ஸ்ல தான் வரும். நார்மலா வந்து ஜென்ரலா வந்து ஒரு ப்ரோட்டீன் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா 100 grams பாத்தீங்கன்னா 20 grams தான் ப்ரோட்டீன் இருக்கும். நம்மளோட பாத்தீங்கன்னா 18 grams ப்ரோட்டீன் இருக்கு, 0% சுகர் ஃப்ரீ. சுகரே கிடையாது, சுகர் கண்டென்டே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா எனர்ஜி 100 grams இது எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நியூட்ரிஷன் இதுல போட்டிருப்பாங்க. சுத்தமா வந்து 0% சுகர் ஃப்ரீ. இதுல வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்கு, பட்டர் ஸ்காட்ச், மிக்ஸ்டு ஃப்ரூட், சாக்கோபெரி. ஓகே. சோ இந்த ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நம்ம வந்து இங்க வந்தாங்கன்னா டேஸ்ட்டுக்கு நம்ம சாம்பிள் இருக்கு, பிடிச்ச மாதிரி டேஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்கிறதுனால என்னன்னா ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டு. இதை மார்னிங் வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்டாவே எடுத்துக்கலாம், இல்ல நீங்க பால்ல மிக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸாவே எடுத்துக்கலாம், இல்ல ட்ரையா சாப்பிடறதாலும் சாப்பிட்டுக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ்ல வரும். ஓகே. இதுல என்ன மாதிரியான பிரைசிங் வரும்? இது வந்து 399. எந்த ஃப்ளேவர் எடுத்தீங்களோ 399. எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு இது வந்து? 500 grams. 500, அரை கிலோ வந்து, அரை கிலோ வந்து 300. நம்ம மோஸ்ட்லி வந்து அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா. ஓகே. அப்புறம் நம்மளோட ஸ்கின் க்ளோ என்ஹான்சர் சொல்லிட்டு இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூப் டேப்லெட் மாதிரி இருக்கும். இது வந்து பிளைன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அது கரைஞ்சதுக்கு அப்புறமா குடிக்கிற மாதிரி வரும். குடிச்சுக்கணுமா? ஆமா, குடிச்சுக்கணும். ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். 15 டேஸ்க்கு இந்த ஒரு பாட்டில் இருக்கும். மினிமம் வந்து நம்ம 45 டேஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கின் நல்லா என்ஹான்ஸ் ஆகும், பிளஸ் வந்து க்ளோவாகவும் கொடுக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் கண்டென்ட் தான் இருக்கும். 16+ மேலே தான் இது எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பீரியட்ஸ் டைமில் வந்து எடுத்துக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட பாடி ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால இது எடுத்துக்கூடாது. ஓகே. வேற ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா எடுக்கலாமா? மெடிக்கல் இஷ்யூஸ்னா இப்போ நார்மல் பர்சன்ஸ்க்கு நார்மலாக இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை, பிசிஓடி, தைராய்டெலாம் இல்லை, அதுக்கெல்லாம் டேப்லெட் எடுக்கல அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே. அதாவது மெடிக்கல் ப்ரிஸ்கிரைப் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா இது தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். வெயிட் லாஸ் பவுடர், நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான். ஸோ இது வந்து மில்லட் பேஸில் வருது, சிறுதானிய பேஸில் வருது, எல்லா இன்க்ரீடியமும் பேக் சைடில் இருக்கும். இது காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி ஹாட் வாட்டரில் 2 spoons மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஆட் பண்ணி குடிச்சுக்கிற மாதிரி வரும். மினிமம் 3 months எடுத்துக்கிட்டால் தான் 3-5 kilograms வெயிட் லாஸ் ஆகும். இது இன்டேக் எடுக்கும்போது ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கூடாது. லஞ்ச் எல்லாம் இப்போ எடுக்கும்போது அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு ரைஸ் கம்மி பண்ணிக்கணும், அப்போ தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வெயிட் கெயின் பவுடர் இருக்குது, உடம்பு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் பவுடர் இருக்குது. இதுவும் வந்து சிறுதானிய பேஸில், மில்லட் பேஸில் வர்றது தான். இது வந்து பாலில் மிக்ஸ் பண்ணணும், காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி ஹாட்டான பாலில் வந்து நல்லா 2 spoons மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, கரும்பு சக்கரை அந்த மாதிரி ஆட் பண்ணி குடிச்சிக்கிற மாதிரி வரும். ஓகே. இதுவும் மினிமம் 3 months எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் 3-5 kg வெயிட் கெயின் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 325 வரும். வெயிட் கெயின் பவுடர் பார்த்தீங்கன்னா 350 வரும். 350. ஓகே, சூப்பர்.
ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவான டீடைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்டிகுலரில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கூட அவங்க கிட்ட சொல்லலாங்க. அப்படியும் அவங்க வந்துட்டு உங்களுடைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்துட்டு சொல்லுவாங்க. ஒரு வேளை இங்கே அவங்க கிட்ட அந்த சொல்யூஷன் இல்லை அப்படின்னாலும் அதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த ஷாப்போடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அண்ட் மற்ற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.